எப்படி இருக்கே? கற்பகம் ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். இன்னைக்கு மாலை பட்சத்துக்கு ஒரு ஸ்பெஷல் சமையல், வாழைக்காய் ரோஸ்ட் கறி, திருநெல்வேலி மோர் குழம்பு, பருப்பு ரசம், களத்துக்கு பருப்பு சாதம். இப்ப ரெசிபிக்கு போலாம். வாழைக்காய் ரோஸ்ட் கறி, வாழைக்காய் வறுவல் கறி. ஆக்சுவலா திருநெல்வேலி மோர் குழம்புக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன். நார்மலா பூசணிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் எடுத்துப்பா. நான் ஒரு டிஃபரெண்டா இருக்கட்டும் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கப்பு தயிர், ஒரு கப்பு தயிருங்கிறது 250 ml. ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்க தனியா வேக வச்சுக்கோங்க, குக்கர்ல வைக்க வேண்டாம், மசிஞ்சு போயிடும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு. திருநெல்வேலி மோர் குழம்புல ஆக்சுவலா புளி உண்டு. நான் வந்து சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் புளியை எடுத்துட்டு அரை டம்ளர் கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகா வத்தல் 3, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1/2 கப்பு, 1/2 கப்புங்கிறது 125 ml, உப்பு 1 டீஸ்பூன். திருநெல்வேலி மோர் குழம்பு ஆரம்பம். உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் இத வந்து ட்ரையா வறுத்துக்கோங்க. மிளகா வத்தல் 3, ரொம்ப சவக்க வேண்டாம், கருக விட்டுறாதீங்க, லேசா வறுத்துதான் போறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாக்க ஒரு மிளகா வத்தல சேர்த்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்தா போதும். கை பொறுக்கிற சூடு வந்துடுத்து தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஒரு பெரட்டு பெரட்டினா போறோம். தேங்காய்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுட்டாதான் மோர் குழம்புக்கெல்லாம் நன்னா இருக்கும். போறோம், கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், 5 மினிட்ஸ் கூல் ஆகட்டும். அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பயமூனா அரைச்சுக்கோங்க, இந்த மாதிரி பயமூனா இருக்கட்டும். காசி செட்டி ஆர்டர் பாருங்க. மோரை வந்து இந்த மாதிரி சிலிப்பிக்கோங்க, திப்பி திப்பியா இருக்க வேண்டாம், நல்லா சிலிப்பிக்கோங்க. 1 கப்பு தயிர், 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன், 100 ml. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. புளிச்ச தயிர் எல்லாம் வேண்டாம். இப்ப தயிரை கடாயில ஊத்திக்கிறேன். இது ஆஃப்லைன், கேஸ் மேல வைக்கல. 1/2 டம்ளர் புளி தண்ணியை விட்டு இருக்கேன். உப்பு போட்டுக்கிறேன் 1 டீஸ்பூன். சக்கரவள்ளி கிழங்க போட்டுன்றேன், ஆல்ரெடி வெந்துடுத்து. இந்த அரைச்ச விழுதையும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு கலக்க கலக்கிடுங்க. இந்த மோர் குழம்பு கொஞ்சம் சேப்பா தான் இருக்கும், ஏன்னா சேப்பு மிளகாய் வச்சிருக்கேன். கேஸ் ஆன் பண்றேன். மோர் குழம்பு பண்றதே ரொம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம், 1 நிமிஷம் தான் கொதிக்க விடுவோம். சக்கரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், வெண்டைக்காய் எதுவா இருந்தாலும் தனியா வேக வச்சுக்கிறது பெட்டர். இது திருநெல்வேலி மோர் குழம்பு. அவ கொஞ்சம் புளி சேர்த்துப்பா, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா வத்தல் எல்லாம் அரைச்சு விடுவா. இது டிஃபரெண்டா இருக்கும். நம்ம சாதாரண மோர் குழம்புக்கு அப்படி பண்ண மாட்டோம். கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம அரைப்போம். இது டிஃபரெண்ட். நம்ம பச்சை மிளகா வைப்போம், இவ வந்து ரெட் சில்லி கலர், அதனால ரெட்டிஷா இருக்கும். தேங்காய் பிரிபரபிள், எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சூப்பர் அஞ்சல் பொடி, கடுகு வெடிக்கிறது, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகா வத்தல் 1, கருகப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் 1 பிஞ்ச். மோர் குழம்பு கொதி வந்துடுத்து, 1 மினிட் ஆயிடுத்து, கேஸ் ஆஃப். இப்போ தாளிச்சதை போட்டுக்கிறேன். இந்த மாதிரியே இருக்கட்டும், ரொம்ப கெட்டியா வேண்டாம், ஆறினதுக்கு அப்புறம் சரியா போயிடும். திருநெல்வேலி மோர் குழம்பு ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். மலைய பட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டம் ரெடி. அடுத்தது வாழைக்காய் ரோஸ்ட் கறி. 1.5 வாழைக்காய் எடுத்துட்டு இருக்கேன், நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கேன். வாழைக்காவை ரோஸ்ட் கறி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கடாயில கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு 30 செகண்ட்ல எடுத்துருவோம். குக்கர்ல எல்லாம் வேக வைக்காதீங்க, மசிஞ்சு போயிடும். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவா, வாழைக்காவ அப்படியே போட்டு ரோஸ்ட் பண்றேன்பா, அது ஒத்தை டைமா வேகாம இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டேனாக்க சூப்பரா வந்துடும். வாழைக்காய் ரோஸ்ட் கறி ஆரம்பம். 3 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில். எவ்வளவு எண்ணெய் விடுறீங்களோ அவ்வளவு சூப்பரா ரோஸ்ட் ஆகும், பட் அப்புறம் கொலஸ்ட்ரால் ஏறும்.
ரெண்டு பிஞ்ச் வெந்தயம் போட்டிருக்கிறேன். கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், ரெண்டே ரெண்டு ஜீரகம், பெருங்காயம் அரை டீஸ்பூன், காரப்பொடி ஒரு டீஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன், வாழைக்காவை போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லா சாமானையும் ஆயில்ல போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்புறம் வாழைக்காயை போட்டுக்கோங்க, ஈஸியா ஒட்டிக்கும். பாருங்க ஒட்டிக்கிறது பாருங்க, அப்படியே ரோஸ்ட் பிரமாதமா இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை தூவிக்கிறேன், சூப்பரா ரோஸ்ட் ஆகும். இப்ப கலரிக்கிறேன், ஜென்டிலா கலருங்க, உடஞ்சு போகாம இருக்கும். வால்ஸ்ல டாப் மட்டும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, கேஸை மீடியம்ல வச்சுக்கோங்க, 1 மினிட் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வால்ஸ்ல டாப் மட்டும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி 4 to 5 சைக்கிள்ஸ் பண்ணினேன்னா வாழைக்காய் சூப்பரா ரோஸ்ட் ஆயிடும். நான் மீடியம்ல தான் கேஸ் வச்சிருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், திருப்பியும் வதக்குறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு 2-3 வாட்டி கலருங்க, உடையாம பாத்துக்கோங்க. ரெண்டாவது சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுத்து. திருப்பியும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஹேண்டில் லைக் எ பேபி. இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இது 4வது வாட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம், 4 சைக்கிள் ஆயிடுச்சு. இனிமே நாங்கள் நிறுத்திடுறோம், நீங்கள் வேணா இன்னொரு 2 சைக்கிள் பண்ணிக்கோங்க. இஷ்டப்பட்டா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம். இவர் ரோஸ்ட் ஆயிட்டுருக்கார் பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. சத்தமே வருது, சத்தம் கேட்கறது பாருங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் கறி பண்ணினா அப்படியே பறந்து போயிடும். வாழைக்காய் ரோஸ்ட் கறி ரெடி ஃபார் மாலைபட்சம். பட்டு ரமணிக்குமார் தான் நறுக்கினர், சல சல சலன் சத்தம் வந்துடுத்து, அவ்வளவுதான். எனக்கு போறோம், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ரோஸ்ட் கறி ரெடி, சூப்பரா வந்துருக்கு. கருவேப்பிலை எல்லாம் ஆப்ஷனல். ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், சத்தமே வருது. மாலை பட்சத்துக்கு அடுத்த ஐட்டம் ரசம், பருப்பு ரசம். என்னோட ஸ்டைல்ல நான் ரசம் வச்சு காமிக்கிறேன், சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு ஒரு டம்ளர் புளி கரைச்சு வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய வகுந்து வச்சிருக்கேன், போட்டுக்கிறேன். 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு சின்ன தக்காளி ஒரு கைப்பிடி அளவு, உப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், ரசப்பொடி இது நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் ரசப்பொடிய ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன், 1/2 டம்ளர்னா 100 ml. ரசத்தை ஆன் பண்ணி விட்டுறேன், ரசம் நல்லா கொதிக்கட்டும். குக்கர் ரெடி, சாதம் வச்சுட்டேன். பருப்பு வந்து 1 கரண்டி அளவுக்கு வேக வச்சிருக்கேன். ரசம் கொதிக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்றது பண்ணட்டும். இப்ப கலத்துக்கு கொஞ்சம் எடுத்து வைக்க போறேன், இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இதுல 50% வந்து கலத்துக்கு பருப்பு, அது என்ன கலம்னு தெரியாது, கலத்துக்கு பருப்பு. இதுல வந்து உப்பு போட்டுக்கலாம், ஜீரகம் வேணா தாளிச்சு போட்டுக்கலாம். பாக்கி பாதி பருப்பை 1 டம்ளர் தண்ணி விட்டு ரசத்துக்கு விட்டுருவேன். கொஞ்சோண்டு கருகப்பிலை போட்டுக்கிறேன் ரசத்துக்கு, கொதிக்கட்டும். நல்லா கொதி வரணும், அந்த பச்சை வாசனை போகணும். நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கார். ரசப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ரசத்துக்கு நெய்ல தாளிச்சுக்கிறேன், 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ரசத்துக்கு எப்போதும் நெய்ல தாளிச்சுக்கோங்க, ரொம்ப வாசனையா இருக்கும். கடுகு 1/2 டீஸ்பூன், 1 பிஞ்ச் வெந்தயம்,
இப்போ எல்லா ராத்துலேயும் டயாபெட்டிஸ் இருக்கு அநேகமாக, அதனால ஒவ்வொரு சமையல்லையும் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு பிஞ்ச் இல்லாட்டா கால் டீஸ்பூன் வெந்தயத்தை குவைட்டாக சேர்த்துட்டே வாங்க. ஒரு நாளைக்கு சமையலில் 2 டீஸ்பூனாவது வெந்தயம் போகணும் ஃபார் அ ஃபேமிலி சைஸ் ஆஃப் 4 பீப்புள். இந்த கசக்கிறதுலாம் சொல்ல வேண்டாம், ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டோன்னா பழகி போயிடும். கடுகு வெளிச்சு எடுத்து இப்போ மிளகாய் வத்தலை போட்டுக்கிறேன். கேஸ் ஆஃப். ஒரு பிஞ்ச் பெருங்காயம். பருப்பை நல்லா மேஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு விளாவிட்டேன். ரசம் நல்லா 3 நிமிஷம் கொதிச்சு எடுத்து சுண்டி பெடுத்து இப்போ இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கிறேன். இது வந்து அப்படியே நுரைச்சுன்னு வந்தா போறோம், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்து நுரைச்சிட்டு வரும், அதோட ஸ்டாப் பண்ணிடும். நுர வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. நுரைச்சல் வந்துருத்து இதான் கணக்கு. இப்ப கேஸ ஆஃப் பண்ணிடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி நிறைய போடுங்க. மாலை பட்சம் சமையல் ரெடி. வாழைக்காய்கறி, திருநெல்வேலி மோர்குழம்பு, சாதம், கலத்துக்கு பருப்பு, தக்காளி ரசம். மாலை பட்சம் சமையல் ரெடி ஃப்ரம் தூர்கப் கிச்சன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.